வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சமையல். இன்றைக்கி வந்து கொள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொள்ளு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைக்கும். ஸோ அதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, ரொம்ப நல்லது. அந்த கொள்ளு வச்சு இப்போ இன்றைக்கி சுவையான துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அரை கப் வந்து கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கொள்ளு பருப்பில் ஏதாவது தூசி இருக்க மாதிரி தோணுச்சுன்னா அதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து வறுக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆகும். தீயை விட்டுடாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கணும். தீஞ்சிட்டா அப்புறம் வந்து துவையல் கசக்கும். ஸோ இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு லைட்டாக வந்து எண்ணெயில் வறுப்படட்டும். ஸோ இப்போ 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ மிளகாய் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, இல்லை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாலாம் வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோம். இந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கான புளி சேர்த்துக்கிறோம். ஸோ அதுவும் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம் நம்ம. அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லைட்டாக இதையும் வதக்கிக்கலாம். நீங்கள் இன்னும் கூட நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, நல்லா அயனும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நல்ல 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 1 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். நீங்கள் தக்காளி வேண்டானா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம புளி சேர்த்துருக்கோம். பட் தக்காளி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதனால தான். பட் வேணான்னா நீங்கள் விட்டுடுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ இதோட 1/2 கப் வந்து கொத்தமல்லி இலை. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ மிக்சி ஜாரில் வந்து வறுத்து வச்சுருந்த கொள்ளுப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸோ கொள்ளுப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதோட 1/2 கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு துவையலுக்கு தேவையான நல்ல உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதையும் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதோட வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா துவையல்ன்றதுனால கெட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஸோ இதை வந்து நல்ல பல்ஸில் கொடுத்து விட்டு விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, நல்லா வந்து கெட்டியாகவும் இருக்குது, நல்லா அரைப்பட்டுருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான சுவையான கொள்ளு துவையல் ரெடி. நீங்கள் வாரத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை கொள்ளு வந்து உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. தேவையில்லாத கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைஞ்சிடும். நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கொள்ளு. ஸோ இதோட வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டா அவ்வளோதான். தாளிப்பு அதோடு சேர்த்துக்கோங்க. ஸோ சுவையான ஆரோக்கியமான கொள்ளு துவையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.